நம்ம செய்கிற மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து மெஷின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு நம்மளால் மூவாயிரம் தடவை உட்காந்து எந்திரிச்சிட முடியுமா விரைப்புத்தன்மை கம்மியாக உள்ள ஆண்களுக்கும் இது வந்து நல்ல பெனிஃபிஷியல் இஃபெக்ட் கொடுக்குது எங்களால் வயரோட இன்ச் லாஸ் கொண்டு வரவே முடியலை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பிரெயின் இண்டிபெண்ட் ஸ்டும்லையை ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா எல்லாம் நடந்து போய்ட்டுருந்தாங்க இல்லை மாட்டுவடியில் இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம அப்படியே ஒரு குக்கிராமம்னா கூட இப்போல்லாம் பைக் இருக்குது கார் இருக்குது இப்போ வந்து ஏர் ட்ராவல் இருக்குது அடுத்தது புல்லட் ட்ரெயின் இருக்குது ஸோ நம்மளோட எல்லா வேலைகளையும் குயிக்காக பண்ணிடுறோம் ஸோ ட்ராவல் அப்படின்றது வந்து இப்போ ஒரு என்ஜாயபிள் ஈவெண்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ் அந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் எடுத்துக்கோங்க முதல்லாம் வந்து ஆட்டுக்கல்லில் இருந்தோம் அதுக்கப்புறம் அம் சட்னி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டர் வந்துச்சு அப்புறம் வீடு கூட்டுறதுக்கு ஒரு மிஷினு எல்லாமே மிஷின் ஆயிடுச்சு ஸோ நம்ம செய்கிற மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை வந்து மிஷின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு படியேறதா இருக்கட்டும் லிஃப்ட்டு எஸ்கலேட்ரு இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டே வந்துருச்சு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி எங்கள் சயின்ஸ்லேயும் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு புது டெக்னாலஜி வந்திருக்கு இந்த ஸ்கால்ப்ட்னு சொல்கிறோம் என்ன இந்த ஸ்கல்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து எக்ஸசைஸ் பண்ணி செய்கிற வேலையை அழகாக ஏசி ரூமில் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு நம்ம செய்கிற எக்ஸசைஸோட இஃபெக்டை விட பல மடங்கு அதிகமாக இந்த மெஷின் வந்து நமக்கு கொடுக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல இப்போ நம்ம வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளால் மூவாயிரம் தடவை உட்காந்து எந்திரிச்சிட முடியுமா பதினோராயிரம் தடவை நம்மளோட மசில்ஸை கண்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட முடியுமா ஆனால் இந்த மெஷின் செய்யுது இப்போது இந்த மிஷினில் இருந்து என்ன இருக்குது புதுமையான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்ட்ல வந்து ப்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இருந்து உங்களுக்கு வந்து மூணு விதமான வேவ்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அதை வந்து நம்ம பாடி சர்ஃபேஸில் வைக்கும்போது அந்த வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு சில ஃபங்க்ஷன்ஸை பண்ணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான வேவ்ஸ் என்னென்னா ஹைஃபெம் அதாவது ஹை இன்டென்சிட்டி ஃபோக்கல் மேக்னட்டிக் ஸ்டெமுலேஷன் டெக்னாலஜி ஹைஃபம் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மசல் ஸ்டிமுலேஷன் இந்த மூணு டெக்னாலஜியை வந்து உள்ளடக்கியதுதான் இந்த ஸ்கல்ட் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீட ஒரு புதுவிதமான எல்லாத்தையும் மூணையும் கம்பைன் பண்ணி மிக்சடாக இருக்கு இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு அதிலலாம் ஃபெம் டெக்னாலஜி மட்டும் இருக்கும் இல்ல ரேடியோ ஃப்ரிக்வன்சி டெக்னாலஜி மட்டும் இருக்கும் எலக்ட்ரிக்கல் மசல் ஸ்டிமுலேஷன் அது தனியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது மூணையும் உள்ள ஒன்றா கொண்டு வந்து உள்ள கொடுத்துருக்கறனால இப்ப ஹை ஃபெம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது ரேடியோ ஃப்ரிக்வன்சி அது ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க மசல் ஸ்டிமுலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் இதில் மூணு விதமான ஃபங்க்ஷன்ஸ கம்பைன் பண்ணி செய்யுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்புகள் கரையுது ஃபேட் ஆகுது அடுத்தது கொலேஜன் டெபாசிட் ஆகுது கொலேஜன் சிந்தசிஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும் ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அடுத்தது எலக்ட்ரிக்கல் மசில் ஸ்டிமுலேஷனில் வந்து மசில் வந்து கண்ட்ராக்டாக ரிலீஸ் ஆனால் மசில் ஸ்ட்ரென்தனிங் இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து பிளாட்டே பிளாங்கு இந்த மாதிரி செஞ்சு கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது ஒரு பார்ட்டு அது வந்து நம்ம லாங் டேர்ம் ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர தொப்பையை எப்படி குறைக்கிறதுன்றதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆறு மாதம் வரைக்குமே எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியலை அந்த கொலஸ்ட்ரால நம்மளால கரைக்க முடியல கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரியான லேடிஸ்க்கு இது ஒரு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி சோ டைவெரிகேஷன் ஆஃப் ரெக்டை டயஸ்டிஸ் ரெக்டைக்கு இந்த மெஷின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போஸ்ட் பாட்டம் டயசசிஸ் ரெக்டையை குறைக்கிறதுக்கு அடுத்தது சில லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்கான்டினன்ஸ் ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும் இருமுனா தும்முனா யூரின் வெளியில வந்துடுறது ஏன்னா இதெல்லாம் வந்து டெலிவரி அப்போ வந்து உங்களுக்கு அங்கே உள்ள நர்வ் எண்டிங்ஸ்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் அதனால ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கு அடுத்தது எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் விரைப்பு தன்மை கம்மியா இருக்க ஆண்களுக்கு இந்த மெஷின்ல வந்து பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர வேவ் ஃபார்ம்ஸ் வந்து அங்கே இருக்க மோட்டார் நர்வ் என்டிங்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது ஸோ பிரெயின் இன்டிபெண்ட் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஜென்ரேட் ஆகுது அங்கே உள்ள மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியுது லோக்கலாக அந்த இடத்துக்கு பிளட் ஃபுளோ இம்ப்ரூவ் ஆகுது வேசோடேஷன் அதாவது அங்கே உள்ள ரத்த குழாய்கள் விரிஞ்சு கொடுக்குது அதனால என்ன ஆகுன்னா பிளட் ஃப்ளோ வந்து அந்த ஏரியாவுக்கு அதிகமாகும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏரியால உள்ள டிஷ்யூ வந்து ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி எப்போவுமே பிளட் ஃபுளோ வந்து ஒரு இடத்துக்கு நல்லா போச்சுன்னா ரீஜென்ரேஷன் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்கெலாம் நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி கொடுப்போம் என்னன்னா ஒரு பகுதி செயல்படாம இருக்கு அதை செயல்பட வச்சு ரீட்ரஸ்பெக்டிவா பிரெயினுக்கு வந்து ஸ்டிம்லை அனுப்புகிறோம் அதே மாதிரி பிரெயின் இண்டிபெண்ட் ஸ்டிம்லையை ஜென்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் சில சேஞ்சஸ் நடக்கும் ஸோ எரக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கிற விரைப்புத்தன்மை கம்மியாக உள்ள ஆண்களுக்கும் இது வந்து நல்லா பெனிஃபிஷியல் இஃபெக்ட் கொடுக்குது நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா தொடை மட்டும் பெருசாக இருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கைப்பகுதி மட்டும் தொங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா இந்த கை வந்து அதிகமாக தொங்குச்சுன்னா இழைக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் போட்டிருக்கேன் தொடைப்பகுதி இடுப்பு அழகாகிறதுக்கெலாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு போட்டிருக்கேன் ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மேடம் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு குறையவே மாட்டேங்குது நாங்களும் என்னன்னு எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறோம் டயட்டிங் இருந்து பார்க்குறோம் எங்களால் வயிறோட இன்ச் லாஸ் கொண்டு வரவே முடியலை அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி எனக்கு வந்து இன்னமும் பெனிஃபிட்டே கிடைக்கல என்னால வந்து எக்ஸசைஸ்க்கு டைம் ஒதுக்க முடியல இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸில் எனக்கு கல்யாணம் ஆக போகுது நான் ரேப்பிடா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்கால்ப்ட் வந்து ஒரு நல்ல ரெக்கவரி பேட்டர்ன் கொடுக்கும் ஸோ இவ்வளோதாங்க இந்த ஸ்கல்ப்டை பற்றி ஒரு அவேர்னஸ் ஸோ இதை நம்ம எந்தெந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் இது பண்ணுறனால எனக்கு எதாவது சைட் எஃபெக்ட் வருமா மேடம்னு நீங்கள் கேட்குறது எனக்கே புரியுது அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்